வணக்கம். டான்ஸ் செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிஸ்தா இனி ஒரு திரு ராசு. காலநிலை மாற்றத்தை தடுக்க உலகளாவிய நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டிய அவசர தேவை ஏற்பட்டுள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடு செய்ய இதுவே சரியான தருணம் என்றும், அடுத்து வரும் சதாப்தங்களில் இது வந்த பங்குதாரர்களுக்கும் இலங்கை நுகர்வோருக்கும் குறிப்பிடத்தக்க நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதற்காக முன்வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை முதலீட்டாளர்களுக்கு இலங்கை அரசாங்கம் உயர்மட்ட மற்றும் நிலையான கொள்கையை உத்தரவாதம் செய்யும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் இடம்பெற்ற பசுமை தொழில்நுட்ப மன்றத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். எரிசக்தியால் பாதுகாப்பான இலங்கைக்கு வழிவகுத்தல் என்ற துணைப்பொருளில் தனது உரையாற்றிய ஜனாதிபதி, இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் உயர் ஆற்றல்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கு உகந்த முதலீட்டுடன் கூடிய சூழலை ஏற்படுத்த கடந்த 2 ஆண்டுகளில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தெளிவுபடுத்தினார். காலநிலை மாற்றத்தை குறைப்பதில் இலங்கையின் அர்ப்பணிப்பை வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க துபாயில் நடைபெற்ற ஹோப் 28 மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட வெப்பமண்டல முன்முயற்சி உட்பட ஏனைய நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கினார். இலங்கை தனது நிலையான பசுமையான அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலை அடைவதற்கான லட்சிய திட்டங்களை கொண்டுள்ளது. 2050 நிகர பூஜ்ஜிய உமிழ்நிலை அடைவதில் உறுதியாக உள்ளது. துரித புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் இந்த முழு முயற்சியின் ஒரு முக்கிய அங்கம். இது எரிசக்தி பாதுகாப்பிற்கான பாதையில் இன்றியமையாத நடவடிக்கை. காலநிலை மாற்றத்தை தணிக்க உலகளாவிய நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டிய அவசர தேவை ஏற்பட்டுள்ளது. இதற்காக பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்த பல உலகளாவிய மன்றங்கள் உள்ளன. இருப்பினும் இதற்காக அர்ப்பணிப்பதை விட செயற்படுத்துவது குறைந்த மட்டத்தில் உள்ளது. உலகளாவிய தலைமைத்துவத்தில் ஏற்பட்ட இந்த தோல்வியின் விளைவுகள் பெரும்பாலும் பூலோகத்திற்குள் வளர்ந்து வரும் நாடுகள் சுமக்க வேண்டிய நிலை காணப்படும். இலங்கையின் நிலையான பசுமையான அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றுவதற்கான நம்பிக்கைக்குரிய திட்டங்கள் உள்ளன. 2050 நிகர பூஜ்ஜிய உமிழ்வை அடைய இலங்கை உறுதி பூண்டுள்ளது. துரித புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் இந்த முழு முயற்சியின் ஒரு முக்கிய அம்சமாகும். மேலும் இது ஆற்றல் பாதுகாப்பிற்கான இன்றியமையாத பணியாகும். இலங்கை தற்போது வறட்சி காலத்தில் அதிக விலைக்கூடிய எரிபொருளை சார்ந்திருப்பதால் இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் உற்பத்தி செலவை குறைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. இலங்கை தற்போது காலநிலை மாற்றத்தை தணித்தல் தொடர்பான சர்வதேச பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. இது பசுமை ஆற்றலுக்கான தற்போதைய வாய்ப்புகளை மேலும் திறந்துவிடும். இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கையின் திசையை பல்வேறு உந்துதல்களும் பங்குதாரர்களும் ஆதரிக்கின்றனர் என்பது தெளிவாகின்றது. எனவே முதலீட்டாளர்கள் இந்த துறையில் உயர்தரம் மற்றும் நிலையான கொள்கையை எதிர்பார்க்கலாம். இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் முதலீடு செய்வதற்கு இதுவே சிறந்த தருணம். இதுபோன்ற முதலீடுகள் எதிர்வரும் தசாப்தங்களில் அதன் பங்குதாரர்களுக்கும் இலங்கை நுகர்வோருக்கும் அதிக வருமானத்தை தரும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. கடன் மறுசீரமைப்பு திட்டத்தில் இலங்கை நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்கால நோக்குடன் புதிய பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கையில் இலங்கை ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் இலங்கை வெற்றிகரமான முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும், பிரதான கடன் வழங்குநர்கள் கொள்கை அளவில் அதற்கு இணங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை முதலீட்டு சபை மற்றும் சுவிஸ் ஆகிய வர்த்தக சம்மேளனம் என்பது சுவிட்சர்லாந்தில் ஏற்பாடு செய்திருந்த வர்த்தக துறையினரான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார். 2023 சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கை தொடர்பான வேலை திட்டத்தின் முதலாவது மீளாய்வு அங்கீகாரம் வழங்கியதன் மூலம் 2024 இலங்கை ஸ்திரத்தன்மையிலிருந்து மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கு நகர்வதற்கான களம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தின் 54வது வருடாந்த கூட்டத்துடன் இணைந்ததாக இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளில் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார்.
சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பின் போது பல்வேறு சிரமங்களுக்கும் மத்தியிலும் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தில் இலங்கை குறிப்பிடத்தக்க செயற்திறனை பெற்றுள்ளதாக தெரிவித்ததையும் ஜனாதிபதி நிறைவு கூர்ந்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புடன் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் கடன் வழங்குடன்களை கையாள்வதில் அவ்வாறான ஒத்துழைப்பு அவசியம் எனவும் வெளிநாட்டு நேரடி முதலீடு உள்ளிட்ட முதலீடுகள் ஏற்றுமதிகள் மற்றும் சேவைகள் ஊடாக நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கை எதிர்கொண்ட அண்மைய பொருளாதார நெருக்கடியானது வர்த்தகர்கள் சிறுதொழில் நிறுவனங்கள் மற்றும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி வர்த்தகத்திற்கான தடைகள் மட்டுமன்றி மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகத்திற்கான இடையூறுகளை அகற்றுவதற்கு 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்புகளையும் சுட்டிக்காட்டினார். புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி, விவசாயம், நவீனமயமாக்கல், சுற்றுலா, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி போன்றவற்றில் அரசு தனியார் பங்களித்துவத்தை ஏற்படுத்துவதன் மூலம் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். சந்தை பிரவேசத்தை மேம்படுத்தல், வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஊக்குவித்தல் மற்றும் இலங்கையின் பொருளாதாரத்தின் போட்டித்தன்மையை உறுதிப்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் நடைமுறைப்படுத்தப்படும் சட்டங்கள் மற்றும் ஆணைக்குழுக்கள் குறித்தும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். முதலீடு மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கும் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி விக்ரமசிங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு உறுதியளித்தார். நேச்சுரல் சர்வீசஸ், டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீசஸ், எனர்ஜி அமங் அதர்ஸ். SOE ரீஸ்ட்ரக்சரிங் லா இஸ் ஆல்சோ இன் தி ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் டிராஃப்டிங். ஸ்ரீலங்கா இஸ் இன் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் டிராஃப்டிங் எ நியூ இன்வெஸ்ட்மென்ட் லா. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு தீயணைப்பு வாகனம் வழங்க வேண்டும் என பொதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தின் தலைவர் எஸ் நவநீதன் கோரிக்கை விடுத்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு தீயணைப்பு வாகனம் இல்லாததே ஒரு குறையாக உள்ளது எனவும் தீயணைப்பு வாகனம் ஒன்று அவசியம் எனவும் பொதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தின் தலைவர் நவநீதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த வருடம் அந்த ஊடகங்களுக்கு ஊடாக புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் அமைந்திருந்த ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அந்த ஆடை தொழிற்சாலையில் தீயை அணைக்க முடியாமல் யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த தீயணைப்பு வாகனத்தினை கொண்டு வந்துதான் அந்த தீயை அணைப்பதற்கு நாங்கள் பயன்படுத்தினோம். அன்றைய தினமே நான் இது சார்ந்து எல்லா ஊடகங்களிலும் இந்த செய்தியை கொடுத்திருந்தேன். உண்மையாகவே புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இதுவரை 5 கடைகள் முற்றுமுழுதாக எரிந்து நாசமாகி இருக்கின்றது. அதேபோன்று முள்ளியோலை பகுதியில் கடந்த கிழமை உண்மையாகவே ஒரு வர்த்தக நிலையம் முழுமையாக எரியப்பட்டிருக்கிறது. குமலமுனையில் ஒரு கடை எரிந்திருக்கின்றது. இவ்வாறு எமது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாளாந்தம் குறைந்தது மாதத்தில் உண்டாவது இவ்வாறான தீ விபத்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதுவரை இல்லாத ஒரு குறையே அதுதான். ஏனென்றால் ஒரு தீயணைப்பு வாகனம் யாழ்ப்பாணத்திலிருந்து புதுக்குடிப்பு வாரத்துக்கு சராசரி 2 மணித்தேரம் அல்லது 1.5 மணி நேரமாவது தேவையாக இருக்கின்றது. அந்த 1.5 மணி நேரத்தில் இங்கு எல்லா இதுவும் எரிந்து முடிந்த பின்னரே அவர்கள் இங்கு வருகை தரக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உண்மையாகவே எங்களது இந்த துயர சம்பவத்தை கருத்தில் எடுத்து, அதாவது எமது மாவட்டத்துக்கு ஒரு தீயணைப்பு வாகனத்தினையும் அதற்கான பணியாளர்களையும் தந்துடுமாறு உங்களை மிகவும் அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். ஏனெனில் எதிர்வரும் காலத்தில் உண்மையாகவே இந்த தீயினால் ஏற்படுகின்ற இந்த பாதிப்புகளை குறைப்பதற்கும் உயிர்களை பாதுகாக்கவும் எங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மீண்டும் ஒரு முறை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். நீங்கள் இதை எங்களுக்கு தந்துதவியதாக இருந்தால் இது எங்களுக்கு பெரிய ஒரு வரமாக இருக்கும் என்று நான் கூறுகிறேன். பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் நட்பு நாடுகளின் ஆதரவுடன் நாட்டை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா முன்னெடுக்கும் வேலை திட்டத்தை தவிர வேறு மாற்று வழியில்லை எனவும் எனவே அனைத்து தரப்பினரும் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து அந்த வேலை திட்டத்தின் வெற்றிக்கு பங்களிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். காரணத்தமாய்
நிதாசம் பசி அவுது ஹெத்த பாக் பிப்ரவரி மாதத்தின் பின்னர் உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் நட்பு நாடுகளுடன் இணைந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது. அதனை சீர்குலைக்க சில தரப்பினர் மேற்கொள்ளும் முயற்சிகளை இனங்கண்டு தோற்கடிக்கவே பொறுப்பும் மக்களுக்கு உள்ளது. இலங்கையை போன்று சுமார் 75 அரசியல் கட்சிகள் இருக்கும் நாடு உலகில் வேறெங்கும் இல்லை. அதனால் நம் நாட்டின் பிளவுகள் உருவாகியுள்ளன. இது நாட்டில் ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டில் பல அழிவுகளுக்கு வழிவகுத்தது. இந்த கட்சிகளுக்கு எப்படி பணம் கிடைக்கிறது, யார் செலவு செய்கின்றார்கள் என்பதை கண்காணிக்க எந்த முறையும் இல்லை. எனவே இந்த கட்சிகள் எவ்வாறு தேர்தலில் பணத்தை செலவிடுகின்றன என்பதை கண்டறியக்கூடிய சட்டம் உள்ளதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியுள்ளார். மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளார். அதற்கு காரணம் அதல பாதாளத்திற்கு சென்ற நாட்டை சுமார் ஒரு வருடமும் 6 மாதங்களில் மீண்டும் அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு சென்றமையாகும். ஜனாதிபதி ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்தையும் அந்த நோக்கத்திற்காக திறம்பட பயன்படுத்தினார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அத்துடன் 2020 ஆண்டு தோற்கடிக்கப்பட்ட எமது கட்சியின் விஞ்ஞாபனம் நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும். அப்படியானால் அவர்கள் தோற்கடித்த விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் எரிபொருள், மின்சாரம், எரிவாயு மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி அனுபவிக்கின்றார்கள் என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த ஆவணத்தால் தான் இன்று நாடு இயல்பு நிலைக்கு திரும்பியது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இனி ஒருவரையொருவர் விமர்சிப்பதில் அர்த்தமில்லை. வீழ்ச்சியடைந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்தை தவிர வேறு மாற்று வழியில்லை. அந்த திட்டத்தால் இன்று மக்கள் வரிசையில் நிற்காமல் சிறப்பாக வாழ்ந்து வருகின்றனர். எனவே இதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இந்த பயணத்தை யாரேனும் மாற்றினால் அதற்கு அவர்களே பொறுப்பேற்க வேண்டும். அரசியல் லாபங்களுக்காக சில சந்தர்ப்பங்களில் வெளியிடப்பட்ட சில பொய்யான அறிக்கைகளுக்கு அதனை முன்வைத்த அந்த கட்சிகளே பொறுப்பேற்க வேண்டும். 2022 ஆண்டு ஜனாதிபதி ரணில் பொறுப்பேற்ற போது இந்த நாட்டில் அரசியல் செய்யும் திறமை எவருக்கும் இருக்கவில்லை. எந்த ஒரு அபிவிருத்தி பணியையும் செய்ய யாருக்கும் பலமில்லை. 3 வருடங்களாக தடைப்பட்ட அபிவிருத்தி செயற்பாடுகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் மீண்டும் ஆரம்பிக்க முடிந்துள்ளது. ஆனால் சில கட்சிகள் இந்த நாட்டில் அபிவிருத்தி போக்கை சீர்குலைக்க முயற்சிக்கின்றன. அந்த குழுவினர் இந்த நாட்களில் வேலைநிறுத்த அலைகளை ஆரம்பித்துள்ளனர். இதை உலகம் முழுவதும் பரப்பி இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை குறைக்க முயற்சி செய்கின்றனர். நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க முயற்சிக்கலாம். அதன் மூலம் எமது நாட்டுக்கு பல பில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் கடன் மறுசீரமைப்புக்காக ஜப்பான் மற்றும் பாரிஸ் கிளப்புடன் ஒரு ஒப்பந்தமும் சீனாவுடன் மற்றொரு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட உள்ளது. அதன் மூலம் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஜெய்கா நிறுவனம் மற்றும் நட்பு நாடுகளின் ஆதரவுடன் நாட்டை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதை சீர்குலைக்க சில கட்சிகள் முயற்சி செய்யலாம். இவ்வாறான முயற்சிகளை இனங்கண்டு முறியடிக்க வேண்டியது மக்களின் பொறுப்பு. பிரேமதாச மெத்துமா மகாபாரி காத்தனேவுனா மீ குழம்பு ததாசன் ஆரக்ஷா வெடியமத்திரு பிரதேசவில் மீ குழம்பு தமா எத்துலத் முதலியா மெத்துமா கிருளப்பனதி ரஷ்ரீமா கமத்தன அவஸ்தாவி ஜீவிதாட்சிட பத்துவேன். நாடளாவிய ரீதியில் தாதியர்கள் இன்று பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தாதியர்கள் இன்று காலை 7 முதல் 24 மணி நேர பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் தாதியர்கள் பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இரத்த மாதிரிகளை பெறுதல் மற்றும் இரத்த பரிசோதனைகளில் என்பனவும் இன்று மேற்கொள்ளப்படாமையினால் பல நோயாளர்கள் திரும்பிச் சென்றதோடு மருந்துகளை பெறுவதிலும் பல சிரமங்களை எதிர்கொண்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. சிகிச்சைகளுக்காக வவுனியா பொது வைத்தியசாலைக்கு வந்த பல நோயாளர்கள் பணி பகிஸ்கரிப்பு காரணத்தால் திருப்பி அனுப்பப்பட்டதாக நோயாளர்கள் தெரிவிக்கின்றனர். தூர இடங்களிலிருந்து வருகின்ற பல நோயாளர்கள் இவ்வாறு திரும்பிச் சென்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பிளட் எடுக்க வந்தாங்க, தாங்களுடைய ஸ்ட்ரைக்காம் நீங்கள் நாளைக்கு நாளைக்கு வேறு ஒன்று நாளைக்கும் சொல்ல மாட்டோம், டாக்டர்கிட்ட போய் கதைங்க, நம்ம ப்ரைவேட்டில் போய் எடுக்கட்டோம்னா அதுக்கும் அதை நாங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் தான் முடிவெடுங்க. நாங்கள் தடுமாறி இரமங்களுக்கு இது நல்லது கிட்ட தெரியாது. ஜூரினும் எடுக்கணும், ஜூரினும் கொடுக்க வந்தனால் ஒன்றுமே இப்போ செய்யலாட்டினா தங்களுக்கு இன்றைக்கு ஸ்ட்ரைக்ன்றீங்க.
மன்னார் கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து 18 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 18 இந்திய மீனவர்கள் நேற்று மாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டம் தாழ்வுபாடு கடல் பகுதியை அண்மித்து கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து 2 ரோலர் படகுகளில் மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். அத்துடன் அவர்கள் பயன்படுத்திய 2 ரோலர் படகுகளும் கடற்படையினரால் தாழ்வுபாடு கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. 18 இந்திய மீனவர்களும் மன்னார் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். குறித்த இந்திய மீனவர்களின் படகுகளிலிருந்து பல ஆயிரக்கணக்கான கிலோ எடை கொண்ட குஞ்சு மீன்கள் மீட்கப்பட்டுள்ளன. மன்னார் தாழ்வுபாடு பகுதியில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் தாழ்வுபாடு பகுதியில் ஒரு தொகை போதை மாத்திரைகளுடன் நேற்று மாலை குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீடொன்றிலிருந்து போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டன. மன்னார் தாழ்வுபாடு பகுதியில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சிலர் தங்கியிருப்பதாக ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் பிரதேச போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருடன் போலீசார் இணைந்து மேற்கொண்டு சுற்றிவளைப்பில் குறித்த போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது குறித்த வீட்டிலிருந்து 520 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த நபரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது இந்தியாவிலிருந்து கடல் வழியாக மாத்திரைகள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் கச்சதீவு புனித அந்தோனியா லாலிக திருவிழாவிற்கான முன்னாய்த்த பணிகள் குறித்து ஆராய குழு ஒன்று கச்சதீவிற்கு களவிஜயம் செய்துள்ளது. யாழ்ப்பாணம் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 23 தேதி இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னாயத்த பணிகள் குறித்து ஆராய குழு ஒன்று கச்சதீவிற்கு களவிஜயம் செய்தது. குறித்த களவிஜயத்தில் நெடுந்தீவு பங்கு தந்தை அருள்பணி பத்திநாதன் அடிகளார், யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், நெடுந்தீவு பிரதேச செயலர் எப்சி சத்தியல் சோதி, யாழ் மாவட்ட செயலக பிரதம கணக்காளர் மற்றும் கடற்படை உயரதிகாரிகள் இணைந்திருந்தனர். குறைகட்டுவான் துறைமுகத்திலிருந்து கடற்படை படகு மூலம் கச்சதீவு சென்ற குழுவினர் அங்கு திருவிழாவிற்கு வரும் பக்தர்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் எடுக்கவுள்ள விடயங்களை ஆராய்ந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மரக்கறிகளின் இன்றைய விலை நிலவரத்தை பார்க்கலாம். இன்றைய மரக்கறிகளின் விலை விவரம்: சின்ன வெங்காயம் 400 ரூபாய், பெரிய வெங்காயம் 460 ரூபாய், பச்சை மிளகாய் 1300 ரூபாய், கறிமிளகாய் 700 ரூபாய், தக்காளி 600 ரூபாய், பயிற்றங்காய் 600 ரூபாய், வெண்டைக்காய் 300 ரூபாய், பாகற்காய் 1200 ரூபாய், பூசணிக்காய் 160 ரூபாய், பீட்ரூட் 700 ரூபாய், உருளைக்கிழங்கு 160 ரூபாய், கத்தரி 800 ரூபாய், ஈரப்பலா 100 ரூபாய், பொன்னாங்காடி 140 ரூபாய், வெள்ளாரை 50 ரூபாய், இலைக்குவா 50 ரூபாய், அகத்தி 50 ரூபாய், ரம்பை 50 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், கரட் 1600 ரூபாய், போஞ்சி 600 ரூபாய், புடோல் 300 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 120 ரூபாய், கீரை 180 ரூபாய், லேக்ஸ் 400 ரூபாய், கோவா 600 ரூபாய், இஞ்சி 1600 ரூபாய், கருவேப்பிலை 50 ரூபாய். மட்டக்களப்பு பணியாளர்களுக்கு நீதி கோரி யாழில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு பணியாளர்களுக்கு நீதி கோரி நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்று நல்லூர் நலி திருஞான சம்பந்தர் ஆதீனத்திற்கு முன்பாக தமிழர் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான தானா சித்தார்த்தன், கஜேந்திரகுமார் பொன்னப்பெலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்கள், சைவ மகா சபையினர், மதத்தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இது வெறுமனே பண்ணையாளர்களுடைய பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய பிரச்சனை. சிங்கள ஆக்கிரமிப்புகள், சிங்கள குடியேற்றங்கள் தொடர்ந்தும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை இது எடுத்துக்காட்டி நிற்கின்றது. எங்களுடைய தாயக நிலங்கள் பறிபோய்க் கொண்டிருப்பதும், வளங்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருப்பதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேசம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது.
சர்வதேசம் இதற்குரிய தலையீட்டை மேற்கொள்ள வேண்டும். ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் சர்வதேச நீதியைத்தான் வேண்டி நிற்கின்றோம். அந்த விதத்திலே அனைத்து சர்வதேச கட்டமைப்புகளும் நாடுகளும் இதற்கிலே இலங்கை ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதற்கான உடனடி தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் கவனயீர்ப்பு போராட்டத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. இலங்கை அபகரிக்கப்படுகின்றது, அன்னை மாடுகள் கொல்லப்படுகின்றன, இவைகளையெல்லாம் இந்த அரசு நிப்பாட்ட திராணியற்றி இருக்கின்றது. இதை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். இது தனிய மட்டக்களப்பு பொருளாதார பிரச்சனை அல்ல, இந்த நாடு முழுக்கவே இப்படி ஒவ்வொரு இடத்திலும் எடுக்கப்படுகின்ற பிரச்சனைகள் நாடு முழுக்க பொருளாதாரத்தை, முக்கியமாக வடகிழக்கு பொருளாதாரத்தை இல்லாமல் செய்வதிலே அரசாங்கம் மிக கவனமாக இருக்கின்றது, நடவடிக்கைகள் எடுக்கின்றது. இதை கட்டாயமாக நிப்பாட்ட வேண்டும். இல்லாவிட்டால் இதுபோல வடகிழக்கு அனைவருமே இணைந்து பாரிய அளவிலே, இது சிறிய அளவிலே இருந்தாலும் அவர்களுக்கு குரல் கொடுப்போம், பாரிய அளவிலே வருங்காலங்களிலே மக்கள் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக வந்து தமிழர் தாயக நிலப்பரப்பிலே வாழுகின்ற மக்களுடைய, தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்திலே முற்றுமுழுதாக பாரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தி அந்த மக்கள் இந்த மண்ணை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிப்பந்தத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே தான் ஸ்ரீலங்கா அரசினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கின்றது. ஆகவே இந்த அபிவிருத்தி மற்றது பொருளாதார சிக்கலிலிருந்து காப்பாற்றுகின்ற என்ற பேரிலே இங்கே நடைபெறுவது வந்து ஒரு கட்டமைப்பு சார்ந்த இன அழிப்பு என்ற விடயம் இந்த சர்வதேச நிதி வழங்குகின்ற அமைப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஸ்ரீலங்கா அரசுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு தமிழ் தேசத்துக்கு வழங்காமல், தமிழ் தேசத்திலே இருப்பை உறுதிப்படுத்தாமல் வழங்குகின்ற ஒவ்வொரு சதமும் தமிழர்களுடைய கட்டமைப்பு சார்ந்த இன அழிப்புக்கு மட்டும்தான் வலி சேர்க்கும் என்ற விஷயத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் சுட்டிக்காட்டி வருகின்றோம். மயிலத்தமிழ் மாதவனையில வந்து பாதிக்கப்படுகின்ற மக்களாக இருக்கலாம், காணாமலாக்கப்பட்டோருடைய போராட்டங்களாக இருக்கலாம், தொகுத்து அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டத்துக்குள் வந்தால் நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழ் தேசமும் அணிந்திரல்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கலாம். அதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இந்த அழுத்தங்களை கொடுக்கலாம் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அந்த பண்ணையாளர்களுடைய வாழ்வுக்கு ஒரு சுகமான ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்றும், அவர்களுடைய நிலத்திலே அவர்கள் வாழ வேண்டிய தேவைப்பாடு இருப்பதனாலே நீதிமன்றம் அதனுடைய கட்டளையை வலு சேர்த்து அந்த மக்களுடைய இழப்பீடுகளை நிவாரணங்களை வழங்கி அவர்களை இந்த மண்ணிலே வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தமிழர்கள் தெய்வமாக கொண்டாடுகின்ற இந்த பசுக்களுக்கான இந்த தினத்திலே நாங்கள் எல்லோரும் திரண்டு இந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றோம். இதை இலங்கை அரசாங்கம் இதை செவிமடுக்க வேண்டும், பௌத்த உயர்மீடங்கள் செவிமடுத்த வேண்டும். இதை செய்கின்ற ஆக்கிரமிப்பாளர்களை அனைவரும் ஒன்று திரண்டு சட்டத்துக்குட்பட்ட வகையிலே கட்டுப்படுத்தி இந்த பசுக்களுக்கோ இந்த பண்ணையாளர்களுக்கோ தொடர்ந்து இழைக்கப்படுகின்ற கொடூரம் முடிவு பெற வேண்டும் என்பது எல்லாருடைய வேண்டவாவா. பொருளாதார அபிவிருத்தி போன்ற விஷயங்களை பேசுவதாக இருந்தால் கிழக்கு மாகாணத்தில், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய மேய்ச்சல் நிலங்கள் என்பது உடனடியாக விடுவிக்கப்பட்டால்தான் குறைந்தபட்சம் 3000-4000 மாடுகளுக்கோ அல்லது கால்நடைகளுக்கான ஒரு ஜீவன உபாயம் என்பது கிடைக்கும். அது இருந்தால் தான் நூற்றுக்கணக்கான விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பால் உற்பத்தி வளங்கள் இவை அனைத்தும் நடைபெறாத ஒரு சூழ்நிலையை தான் இலங்கை அரசாங்கம் கொண்டு செல்கின்றது. ஆகவே ஜனாதிபதியானவர் உடனடியாக இதில் எந்த விதமான கேள்வி நியாயங்களும் இல்லாமல் ஒரு பொருளாதார வளத்தை பற்றி பேசக்கூடியவர் உடனடியாக தலையிட்டு இந்த மேய்ச்சல் நிலங்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும், அந்த கால்நடைகள் பராமரிப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பொருளாதாரத்தை பற்றி பேசாமல், பொருளாதார அபிவிருத்தியை பற்றி பேசாமல் வாய்மூடி கொண்டிருப்பது நல்லது என்று நம்புகின்றேன். இந்த நாட்டிலே ஒரு சமாதானமும் ஒரு ஒற்றுமையும் இந்த நாட்டிலே வர வேண்டுமானால் இப்படியான ஒரு நல்லிணக்கம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அனபடியால் அந்த பண்ணையாளர்கள் அதை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.